ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரங்கா கேம் ஜோன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலே ஒரு கிரேட் சர்ப்ரைஸு, ஃப்ரீ ஃபயர் கேமில் தான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், 10,000 டைமண்ட்ஸு எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிது. ஃப்ரீயானால் ஒரு 399 டைமண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணேன், ஒரு 10,000 டைமண்ட்ஸ் கிடைச்சிது. அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வேர்ல்ட் பாக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, இந்த லூட் கிரேட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 10,000 டைமண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய எமோட்ஸு, வெப்பன் கிரேட்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு 290 டைமண்ட் தான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்பின் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், 10,000 டைமண்ட்ஸு. நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ரெக்கார்ட் பண்ணாமல் போயிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து காட்ட முடியல. ஸோ ஜஸ்ட் ஒரு டெமோவை வந்து இப்போ காமிச்சிருக்கேன். இதெல்லாமே வந்து அந்த இதில் ஸ்பின் பண்ணி எடுத்தது தான் கிரேட் பாக்ஸு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ், உங்களுடைய லக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய லக் பயங்கரமாக இருந்தது இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணதுமே. ஆக்சுவலாக எனக்கு என்ன இதாக இருந்ததுன்னா, ஸ்கார் வந்து வாங்கணும் இன்குபேட்டரில் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். என்னடா, லாஸ்ட் வீடியோவே போட்டேன், ஏகே ஸ்கின் வாங்கினேன். ஸோ அது வந்து அரௌண்டு 2,500 ருபீஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் ஆனால் ஒரு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இதுவும் நம்ம வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிட்ருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பெரிய லக்காக இருந்தது, 10,000 டைமண்ட்ஸ் கிடைச்சது. ஸோ அதுக்கான இது தான், சரி வந்துடுச்சு 10,000 டைமண்ட்ஸ், அன்எக்ஸ்பெக்டட், ரியலி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அதை தான் அதை வச்சு ஸ்பின் பண்ணேன். ஸோ இதுக்கும் நியர்பை பார்த்திங்கன்னா அரவுண்டு ஒரு 2,500 டைமண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே இன்குபேட்டர்லேருந்து எடுக்க முடியும். ஆக்சுவலாக இந்த ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே போல் ப்ளூ பிரிண்ட் வந்து இந்த சீசனில் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் சீசனில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது, ரொம்ப லாஸ் தான். ஸோ மூணு ப்ளூ பிரிண்ட்டை வச்சுட்டு நியூ அப்டேட் வர ப்ளூ பிரிண்ட்டை தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய செக் பாயிண்ட். அது இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ஸ்பின் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. இந்த ப்ளூ பிரிண்ட் தான் நிஜமாகவே கிடைக்கிறது கஷ்டம். நல்ல வேலை இந்த 10,000 டைமண்ட்ஸை கிடைக்கல அப்படின்னா நான் இதை ஸ்பின் பண்ணியிருக்க சான்சஸ் இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கில்மேட்ஸ்க்கு வந்து ட்ராகன் ஏகே நிறைய கன் ஸ்கின்ஸ் பர்மனெண்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ அவங்க சொன்னாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சரி ஓகே இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நமக்கு ஏதாவது கன் ஸ்கின் ஏதாவது கிடைக்குமோ அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு 290 ஸ்பின்ஸ்லேயே கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி 10,000 டைமண்ட்ஸ் யாருக்காவது கிடச்சிருந்ததுன்னா கைஸ் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிடச்சிருந்தேன்னா ரொம்ப ரொம்ப லக்கின்னு தான் ஃபீல் பண்ணேன், செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு திங், 10,000 டைமண்ட்ஸ் கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. செகண்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராகன் ஏகே வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான டைமண்ட் சோர்ஸும் கிடைச்சிது, அதே போல் வாங்கவும் வாங்கிட்டேன் நான். ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயம் ரெண்டு. மூணாவதும் இருக்குது, மூணாவதும் சொல்கிறேன் நான். ப்ளூ பிரிண்ட் கிடைச்சு அதுவும் இப்போ வாங்க போகிறோம். அந்த டபுள் டேமேஜ், ஓகே எக்ஸ்சேஞ்ச், காட் அ ரேர் ஐட்டம், வாங்கியாச்சு. ஸோ ஹாப்பி, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ இந்த சீசனில் முடிஞ்சது, வேறு என்னப்பா வாங்கலாம். பேகும் கிடைச்சிருச்சு. ஓகே கைஸ், இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ரெகுலராக டைமண்ட்ஸ் வந்து டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ரேராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த 10 ருபீஸ் ஆஃபர் எல்லாம் ரெகுலராக என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே வந்திருக்கு, ஒரு த்ரீ டைம்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்கு, எனக்கு 2 டைம்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். ஐ மீன் இதெல்லாம் எதுவுமே ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இது பண்ண முடியாது, 100% லக்குன்னு தான் சொல்லணும்.
பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ டைமண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, டாப் அப் பண்ணுறீங்களா இல்லையா, உங்களுக்கு ஒரு இதுதான். இன்னொன்றுனா அவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறானோ அவ்வளோக்கு அவ்வளோ நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் ப்ராப்ளமாக தான் இருக்கும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா 39 டைமண்ட்ஸ், 40 டைமண்ட்ஸ், 25 டைமண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தது வெப்பன் கிரேட்ஸு. அதே போல் காஸ்ட்யூம்ஸும் பார்த்திங்கன்னா 499 இந்த மாதிரி இருந்தது. இப்போது ஃப்ரீ ஆட் விடுறான், 40 ஆட் பார்த்தா 20 டைமண்ட்ஸ் அப்படின்ட்டு, அப்புறம் 10 ருபீஸ் ஆஃபர் விடுறான். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், 79 டைமண்ட்ஸ்க்கு வந்து வெப்பன் கிரேட்டு அந்த மாதிரி. சரி, இது ஆசை யார் விட்டது, இன்னொரு ஸ்பின் பண்ணலாமே, ஸ்பின் பண்ணேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். எனக்கு இந்த காஸ்ட்யூம் பம்ப்கின் பண்டில் வாங்கணும் அப்படின்ட்டு ஆசையாக இருந்தது. ஸோ இதையும் வாங்கி விடுவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஸோ இதில் என்னென்ன டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ போட்டு வாங்க, எல்லாம் ஜாக்பாட் தான். இன்றைக்கி காலையிலேருந்து கையும் ஓடலை, காலும் ஓடவில்லை. சூப்பர், இதையும் வாங்கியாச்சு. வேறு ஏதாவது வாங்கலாமா? இம்ப்ரெசிவாக இல்லை. என்ன தான் நம்ம ஸ்கார் இருந்தாலும் ட்ராகன் ஏகே வாங்கணும் அப்படின்ட்டு கிரேஸ். லாஸ்ட் டைம் இன்குபேட்டரில் ஏகே வாங்கியிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ், அக்யூரசி. இது டபுள் டேமேஜ் அண்ட் ரேட் ஆஃப் ஃபயர். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ், டபுள் டேமேஜும் இருக்குது, ரேட் ஆஃப் ஃபயரும் இருக்குது. ஸோ இது ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டு, ரேட் ஆஃப் ஃபயர் வித் டபுள் டேமேஜ் இருக்கிறது. அதனால தான் இது வந்து பர்மனெண்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் என்னுடைய கில்ட்மேட்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு, இந்த பர்மனெண்ட்டே கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். அவங்களும் அரௌண்டு 350 டைமண்ட்ஸ்க்குள்ளே தான் ஸ்பின் பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே லக் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் யாரும் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கேரக்டர்ஸ் எத்தனை கேரக்டர் வாங்கினாலும் நம்ம வந்து 3 கேரக்டர் தான் வைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து MP40 ஸ்கின் இல்லை, இதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன் போட்டு ட்ரை பண்ணேன். 79 × 10 ஆச்சு, வரல பர்மனண்ட்டு. இது கிடைக்குமா இல்லையான்னு தெரில. இது ஓகே மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணதுமே ஒரு லக்கு பார்த்திங்கன்னா தெரியும், MP40 ஸ்கின்னும் கிடைத்து விட்டது. ஸோ தேர்ட் ஜாக்பாட், 3 சர்ப்ரைஸ் எனக்கே. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது மூணுமே நடக்கும் அப்படின்ட்டு. இன்னும் டைமண்ட்ஸ் இருக்குது. இது டைமண்ட்ஸ் வந்து எங்களுடைய கில்மேட்ஸ்க்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டைமண்ட்ஸ் ஃபார் கில்மேட்ஸ். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லக் வந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு லக் அடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து அந்த கிரிக்கெட் கிரேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது லக் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.